Hi viewers, welcome to our channel. இந்த நம்ம பண்ண போறது கேரளாவோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். இதுக்கு கலத்தப்பம்னு சொல்வேன். இது அரிசி வெச்சு தான் பண்ணுவேன். நல்ல ஈஸியானது, நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி. அப்ப இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கலத்தப்பம் பண்ணதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இங்க ஒரு கப் பச்சரிசி, அது தண்ணியில ஊற வச்சு 3 மணி நேரம் ஊற வச்சு அது வடிகட்டி வச்சிருக்கேன். இங்க நான் இங்க இந்த ரேஷன் ஷாப்பில் கிடைக்கும் இல்லையா அந்த பச்சரிசி, அந்த அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கப் வெல்லம், தேங்காய் கொத்து சின்னதாக கட் பண்ணது இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்திருக்கு, அது ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கு. சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி அதுவும் ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கு. ஒரு டீஸ்பூன் ஜீரகம், பேக்கிங் சோடா ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு எடுத்திருக்கு, ஏலக்காய் 2, சோறு அது ஒரு அரை கப்பு அளவுக்கு எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெல்லத்தை உருக்க போறோம். அது இது ஒரு பேன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி, இது ஒரு கப்போட அளவு தான். இதுக்கு அதே சேம் அளவுக்கு தண்ணி எடுக்கணும். இது சேர்த்து இது நல்லா உருக்கி எடுக்கலாம். இந்த வெல்லம் ரெடி ஆகும் போதைக்கும் நமக்கு இந்த அரிசியை அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அரிசி ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜாரில், ஒரு மிக்சியோட ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்ச அரை கப்பு சோறு, ஜீரகம், அது 2 பிஞ்சு பேக்கிங் சோடா, പിന്നെ ഏലക്ക, ഏലക്ക 2 എടുത്തിരിക്ക്, അത് ഇന്ന ഉള്ള അന്ത ഒരു മട്ടും എടുത്താ പോതും. ഇത് ജാർക്ക് അര കപ്പ് തണ്ണി ഊത്തിക്കലാം. ഇനി ഇത് നല്ല അരച്ചെടുക്കണം. ഇപ്പോൾ ഇത് നല്ല അരച്ചെടുത്തിരിക്ക്, ഇതൊരു പാത്രത്തിലേക്ക് ഊത്തലാം. அப்புறம் இதுல கொஞ்சம் அளவுக்கு, ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்க்கலாம். இது உப்பு துளுத்து வச்சு சேர்க்குது, அந்த இனிப்பு வரும்போது அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுதுக்கு தான் இந்த உப்பு சேர்க்கிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம இந்த உருக்கி வச்சிருக்கிற அந்த வெள்ளம் இல்லையா, அது இதுல ஆட் பண்ணணும். அது நல்ல சூடாக தான் ஆட் பண்ணணும். அது ஆட் பண்ணும்போது நல்லா கலந்துக்கணும். ஏன்னா இது நல்ல சூடாக இருக்கும்போது இந்த அரிசி இந்த மாவு வேகும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது முழுசாக சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த பேட்டர் ரெடியா இருக்கு. இப்போ இது இந்த கலத்தப்பு நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு குக்கர் எடுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 5 லிட்டரோட குக்கர் தான் எடுத்திருக்கோம். அப்போ அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்ப கேரளா ஸ்பெஷல்னால தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட். ஆனா உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா அதுக்கு பதிலா நீங்க நெய் ஊத்திக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இது எண்ணெய் நல்லா சூடா இருக்கு, அதுல இந்த தேங்காய் கொத்து போட்டுக்கலாம். அதோட கூட இந்த கட் பண்ண சின்ன வெங்காயம் அதுவும் போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்ல பிரவுன் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எடுத்து வச்ச அந்த பேட்டர் இதுல ஊத்திக்கலாம். அது மெதுவா ஊத்தணும். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹை மீடியம் ஃபிளேம்ல குக்கர் ஆகணும்.
பார்த்தால தெரியும் இந்த சைட்ஸ் எல்லாமே குக்க ஆது பார்த்தா தெரியும் ஒரு 1 மினிட் அந்த மாதிரி குக்க ஆயிடுச்சு இப்போ நமக்கு இது மூடி வச்சு குக்க பண்ணலாம் விசில் போட வேண்டாம் இனி இது ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி சிம்மிலே போட்டு குக்க பண்ணனும் ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்போதே நிறைய ஆவி வரும் இப்போ இனி அது இப்போ நல்லா குக்க ஆயிருக்கும் இனி இது ஆஃப் குக்கர் ஆஃப் பண்ணலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா குக்க ஆயிடுச்சு எல்லா சைடும் இனி இது இப்போவே எடுக்க வேண்டாம் ஒரு 10 நிமிஷம் அது சூடானதுக்கு அப்புறம் எடுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பார்த்தால தெரியும் சைட்ஸ் எல்லாமே விட்டு வந்திருக்கு இப்போ சூடு எல்லாம் கம்மியா இருக்கு இனி அது எடுத்து பார்க்கலாம் இப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இப்போ குக்கர் உள்ள பார்த்தா தெரியும் அடி ஒன்னும் புடிக்கல நல்லா இப்போ பார்த்தால தெரியும் நல்லா பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு இது ஒரு பிளேட்லக்கு மாத்தலாம் இப்போ கலத்தப்பம் சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கு நமக்கு இது கட் பண்ணலாம் ரொம்ப சாஃப்ட்டா வந்திருக்கு பாருங்க பாருங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு இதோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் வரணும் இது பார்த்தால தெரியும் இது நல்ல லேயர் லேயர் மாதிரி வந்திருக்கு நம்ம எடுத்த இன்கிரிடியன்ட்ஸோட அளவு எல்லாம் கரெக்ட் ஆனாலும் அது mix பண்ணது கரெக்ட் ஆனாலும் இந்த மாதிரி வரும் அப்ப எல்லாரும் இது பண்ணி பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா பிடிக்கும் அந்த மாதிரி நல்ல டேஸ்டான ஒரு ரெசிபி நான் ரொம்ப ஈஸி தான் प्रिபெயர் பண்ணதுக்கு அந்த அரிசி ஊற வைக்கنا அந்த டைம் மட்டும் தான் கொஞ்சம் ಜಾஸ்தியே வரும் மத்த எல்லாம் சீக்கிரமா பண்ணிடலாம் அப்ப எல்லாரும் இந்த ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் புதுசா ஒரு கேரளா ரெசிபியோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அதுவரைக்கும் பை டேக் கேர்